நாகையை அடுத்துள்ள பட்டினச்சேரி மீனவ கிராம கடற்பகுதியில் சிபிசிஎல் குழாயில் ஏற்பட்ட பழுது நீக்கப்பட்டது. நாகை அருகே பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் சிபிசிஎல் குழாயில் ஏற்பட்ட பழுதால் கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. பழுதை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் அதிக அழுத்தத்தில் கச்சா எண்ணெய் குழாயினுள் செலுத்தி சோதனை செய்யப்பட்டது. அப்போது சில இடங்களில் கச்சா எண்ணெய் கசிந்ததால் அதிகாரிகள் அதனையும் சரி செய்தனர். பழுது நீக்குவதற்கு தேவையான இயந்திரங்கள் கரைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் பணி முழுவதுமாக நிறைவடைந்ததாக சிபிசிஎல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏடிஎம்களில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி நிஜாமுத்தீன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி நள்ளிரவு 4 ஏடிஎம்களை உடைத்து 73 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஹரியானாவில் இருந்த 2 பேரையும் கர்நாடகாவில் இருந்த 2 பேரையும் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நிஜாமுத்தீன் என்பவர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தற்போது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனா்.